ஒரு தாய்க்கு இரண்டு குழந்தை பிரசவம், ஒரு குழந்தை இறந்திருக்கிறது, ஒரு குழந்தை உயிரோடு இருக்கிறது. மாணவிகளே, அப்பொழுதுதான் மயக்கத்திலிருந்து கண் விழிக்கின்றாள் அந்த தாய். பெண்ணின் பெருமையை பாருங்கள், தாயினுடைய அருமையை பாருங்கள். பார்த்தவுடன் அந்த இடத்துல ஒரு குழந்தை கைய கால ஆட்டிட்டு இருக்கு, ஒரு குழந்தை அசையாம இருக்கு. அந்த தாய் அந்த குழந்தையை மட்டும் உற்று பார்க்கின்றாள். டாக்டர் சொல்றாரு, ஒரு குழந்தை இறந்துருச்சுமான். அடுத்த நொடி படுக்கையிலிருந்து எழுந்த அந்த தாய், என்னுடைய வயிற்றிலே இரண்டு குழந்தைகளும் உயிரோடு இருப்பதை நான் பார்த்தேன், உணர்ந்தேன். நீங்கள் மிகப்பெரிய மருத்துவர், நடந்திருப்பதோ சுகப்பிரசவம், என்னுடைய குழந்தை இறப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இல்லம்மா, எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தோம், குழந்தை அழல. பீடியாட்ரிஷன், அந்த குழந்தையை நான் கொஞ்ச வேண்டும் என்று கேட்கின்றால் பெற்றெடுத்த தாய். நர்ஸ் தூக்கி தாயை கொடுக்குறாங்க, அந்த குழந்தையை கொடுக்குறாங்க. இறுக்கமாக தோளிலே வைத்து கதறி கதறி அழுகின்றாள் அந்த தாய். எல்லோரும் பார்த்து கொண்டு இருக்கும் போது ஒரு குழந்தை உயிரோட இருக்கு, பச்சை உடம்பு, அழாதன்னு போய் தோளில் கை வைக்கிறார் கணவர். கணவனுடைய கையை தட்டி விடுகிறாள். ரொம்ப அழாதீங்க, குழந்தையை புதைக்கணும், கொடுங்கன்னு நர்ஸ் போய் கேட்கிறாங்க. நர்ஸ் கையை தட்டி விட்டான். மாணவிகளே, எப்படி உள்வாங்கிக் கொள்ளுகிறீர்கள் பாருங்கள். இன்டேக் ஆஃப் த க்ரௌட் வாஸ் வெரி குட். இந்த இடத்திலே நான் சொல்ல வருவது, திடீரென்று ஒரு குழந்தை அழும் சத்தம் கேட்டவுடன் அத்துணை பேரும் உயிரோடு இருக்கின்ற குழந்தையை பார்க்கும் போது டாக்டர்களாலே காப்பாற்ற முடியாது என்று கைவிடப்பட்ட குழந்தை தாயினுடைய அரவணைப்பிலே கதறி அழுகிறது உயிர் பெற்று. அவள் தான் தாய். தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது. ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் இந்த உலகத்தில் தாய் மட்டுமே. மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீர். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை. யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ, யோசித்து பாருங்க, யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்க முடியாதோ. சொக்கலிங்கம் சார் பாடும்போதே தாயை பத்தி தான் பாடினார், அதனால தாயை சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். யார் இல்லைன்னா இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ. அவளுடைய பெயர் தானடா தாய் என்று பதிவு செய்பவர் விவேகானந்தர். 10 மாதம் உனை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று, உனக்கு வேண்டியதை உண்டு, தனக்கு வேண்டியதை வெறுத்து, நீ பிறப்பதற்கு முன்பே உனக்காக இறைவனிடம் வேண்டிய உன்னதமான ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் உண்டென்றால் அது உன்னை பெற்றெடுத்த தாயை தவிர யாரும் இல்லை. என் தாயினுடைய காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லுபவர் நபிகள் நாயகம். என்னுடைய நல்ல குணங்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்னை பெற்றெடுத்த தாயே என்று சொல்லுபவர் விவேகானந்தர். உன் தாயையும் உன் தந்தையையும் கணம் பண்ணுவாயாக பைபிள். சித்திர சோலைகளாக இங்கு வந்து அமர்ந்திருக்கின்றீர்களே, இதற்கு யார் காரணம்? உன்னை இப்படி வளர்த்தெடுப்பதற்கு உன்னுடைய தாய் எத்தனை முறை ரத்தம் சிந்தினால், தந்தை எத்தனை முறை வேர்வை சிந்தினார். யார் யாரையோ நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களே, பெற்ற தாயையும் பெற்ற தந்தையையும் எத்தனை முறை நேரம் ஒதுக்கி நினைத்து பார்த்திருப்பீர்கள். சிந்தியுங்கள். கிராட்டிடியூட் இஸ் தி மதர் ஆஃப் ஆல் விர்ச்சுஸ் சொன்னன. உலகத்திலேயே நன்றி பயன்தூக்கி பார்க்கப்படுதல் அரிதுன்னா அதுதாண்டா தேவைண்ணா. ஏன் வளர்ந்த பிறகு நான் யார் தெரியுமா? நான் நான் என்று சொல்லுகின்றீர்களே, யார் நீங்கள்? உன் உடலிலே ஓடுகின்ற ரத்தம், எலும்பு, தசை, உயிர், உடல் அத்துணையும் அந்த பெற்றோர்கள் போட்ட பிச்சை என்பதை கடைசி வரை மறந்து விடாதீர்கள். யார் யாரையோ நம்பியெல்லாம் பெற்றோர்களை கைவிட்டு விட்டு போகிறீர்களே, தயவு செய்து சிந்தியுங்கள். ஓலை குடிசையிலே ஒழுகும் மழை நீரை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறாள். நீங்கள் நனைந்திருப்பீர்கள் மழை நீரால் அல்ல, தாயினுடைய கண்ணீரால். இப்ப சொன்னாரு சொக்கலிங்கம் சார் பேசும்போது, 95 வயசு அவங்க அம்மாவுக்கு, இன்னும் நல்லா இருக்காங்க பாத்துக்கிறாருன்னு. அது என்ன தெரியுமா? ஏதோ போலீஸ் ஆபீசர் கோட்டெல்லாம் போட்டுட்டு பேசுறான், பெரிய உயர் அதிகாரி, ஐபிஎஸ் அந்தஸ்தில் வேலை பார்த்தவன், அதெல்லாம் இல்லை. நன்றி என்ன தெரியுமா? அது வரப்பிலே புல்லறுத்து வயலிலே களை எடுத்து
கையிலே வடிகின்ற இரத்தத்தை காசாக்கி என்னுடைய ஏழை தாய் என்னை படிக்க வைத்த காரணத்தினால் இன்று உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுகின்றேன். உங்கள் முன் முக்கிய விருந்தினராக உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் அத்துணை பேரும் அப்படித்தான், இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்துணை பேரும் அப்படித்தான். அதை கூட உணராமல் கல்லூரி காலங்களிலே தவறு செய்பவர்களை நாம் என்னவென்று சொல்லுவது? வீட்டிலே சோறு சூடாக இருந்தால் நீங்கள் சாப்பிடுவீர்கள், சோறு நன்றாக இருந்தால் அப்பாக்கள் சாப்பிடுவார்கள், அண்ணன்கள் சாப்பிடுவார்கள், சோறு மிச்சம் இருந்தால் மட்டுமே உன்னை பெற்ற அம்மா சாப்பிடுவார். வெளியிலே போய்விட்டு வீட்டிற்கே வருகின்ற பிள்ளை மலையிலே நனைந்து வந்தால் கொடை எடுத்துட்டு போயிருக்க கூடாதா? அப்பா ஓரமா ஒதுங்கி இருந்துட்டு வரக்கூடாதா? மழை விட்டோம்னா அண்ணன். தாய் தன் பிள்ளையினுடைய நனைந்த தலையை புடவையின் முந்தானையால் துவட்டி, இந்த பாழாய் போன மழை என் பிள்ளை வெளியிலே போகும்போதான் பேய வேண்டும் என்று மழையையே திட்டுவான். கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி இரத்தத்தை பாலாக்கி வளர்ப்பவள் உன்னுடைய தாய். உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று உணர்கிறோ, உணர்ச்சி கட்டீர் என்றான் பாரதி. ஏன் சொன்னான்? பூமிக்கு அடியிலே இருக்கின்ற நீரானது கிணற்றின் மூலம் முகம் காட்டுவதை போல, பசுவினுடைய உடலிலே இருக்கின்ற பாலானது மடிக்காம்பின் மூலம் சுரப்பதை போல, இறைவன் ஒவ்வொரு வீட்டிலும் தனித்தனியாக இருக்க முடியாது என்ற காரணத்தினால் தாயை படைத்தான் என்பதை தயவு செய்து மனசிலே நிறுத்திக் கொள்கிறேன். ஏன் சொல்றேன் தெரியுமா? நான் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றியதில் எனக்கு தெரிந்த உண்மை, மாணவிகளே, தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும், திரும்பவும் சொல்கிறேன், தனக்காக சமைக்காத அம்மாவும் உலகத்திலே இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை. இறுதியாக ஒரு கொடுங்கோலன் ஹிட்லர் கோடிக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்தவன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து இரண்டாம் உலக போரிலே தோல்வியை தழுவிய போது தன்னுடைய தாயினுடைய புகைப்படத்தை மார்பிலே வைத்து அணைத்தபடி இறந்து கிடந்தான். முற்றும் துறந்த முனிவர் பட்டினத்தார், சோழ பேரரசனுக்கே கடன் கொடுக்கும் அளவிற்கு பணக்காரர், கோடிக்கணக்கான சொத்துக்களை தூக்கி எறிந்துவிட்டு துறவு கோலம் பூணுகின்றார். மக்கள் மறிக்கின்றார்கள் கவலைப்படவில்லை, மனைவி மறிக்கின்றால் கவலைப்படவில்லை, பெற்ற தாய் வந்து நிற்கின்றாள். அப்படியே நின்றார். தாயே, இந்த உயிர் நீ போட்ட பிச்சை, நீ எதற்காக மறிக்கின்றாய் என்று நான் அறிவேன். நிச்சயமாக உனக்கு ஏமக்கிரியை செய்யாமல் இந்த பட்டினத்தான் இந்த பூம்புகார் நகரத்தை விட்டு வெளியேற மாட்டான், இது சத்தியம் என்று சத்தியம் செய்து கொடுத்தார். சத்தியம் செய்து கொடுத்தவர் சத்திரத்திலே தங்கி பிச்சை எடுத்து உண்டார். தாயினுடைய இறப்பு செய்தியை கேட்டவுடன் பதறி அடித்து ஓடி வந்த சுடுகாட்டிற்கு வந்து, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை வளர்ப்பதற்கு என்ன பாடுபடுகிறாள் என்று தமிழிலே அழகாக பாடினார். இங்கு அமர்ந்திருப்பவர்கள் இதை கேட்டால் உங்களுடைய தாயையும் புறந்தள்ள மாட்டீர்கள், உங்கள் கணவனுடைய தாயையும் புறந்தள்ள மாட்டீர்கள். ஒரு பெண் என்பது யார் என்பதை முழுமையாக புரிந்து கொள்வீர்கள். என்ன பாடினார் தெரியுமா? ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பை கலன்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுளை தந்தாலே எப்பிறப்பில் காண்பேனினி. பெற்று வளர்த்த தாயே, பாலூட்டி சீராட்டி வளர்த்த தாயே, செத்து போயிட்டு உன்னை எப்படி பாப்ப? அதோட விட்டாரா? முந்தி தவம் கிடந்து 300 நாள் அளவும் அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து என்னை பெற்ற தாயார் தனக்கோ எரிய தளல் மூட்டுவேன். இறைவனை வேண்டி வேண்டி பிறக்கிறதுக்குள்ள 10 மாசம் சுமந்து பெற்ற தாயே, உனக்கு எப்படி நான் நெருப்பு வைப்பேன்? வட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல் மேலும் கட்டிலும் வைத்தன்னை காதலித்து முட்டச் சிறகிலிட்டு காப்பாற்றும் தாய்க்கோ விறகிலிட்டு தீ மூட்டுவேன். உங்களுக்கு புரியும் அர்த்தம்? நொந்து சுமந்து பெற்று நோகாமல், ஏந்தி பால் கொடுத்து வளர்த்தெடுத்து தாழாமல், அந்தி பகல் கையிலே கொண்டு என்னை காப்பாற்றும் தாய்க்கோ மெய்யிலே தீ மூட்டுவேன். தாய் உடம்புல எப்பறா நெருப்பு வைப்பேன்? அதோட நிறுத்தினாரா? அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு, வரிசையிட்டு பார்த்து மகிழாமல், ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வ திரவிய அம்மா கொஞ்சிராணுவா பிள்ளைய பூ மானே என்று அழைத்த தாய்க்கு அள்ளி இடுவது அரிசியோ, தாய் தலைமேல் கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல், முன்னை இட்டத்தை முப்புறத்திலே பின்னை இட்டத்தை தென்னிலங்கையில் அன்னை இட்டத்தை அடிவயிற்றிலே யானும் இட்டத்தை மூழ்க மூழ்கவே.